நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் கேப்டன் வினோ. இன்னைக்கு ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறீங்க. அது என்னன்னா, ஒரே பாடு வந்து ஊசிக்கணவாயும் ஏத்தம்பழமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு 4 லட்சம் ரூபா மதிப்புள்ள மீன் ஏறினது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் வந்து வலையை பிடிச்சிட்டு இருக்கோங்க. இந்த வலையை பிடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயா வந்து முங்கி முங்கி வர ஆரம்பிக்குது. மடி நீளத்துக்கு கிடக்கு. இப்போ தான் வலையை வந்து நாங்கள் முதல் தொடக்கத்தில் உள்ள வலையை பிடிச்சிருக்கிறோம். இப்போமே வந்து அந்த போயாகெல்லாம் வந்து முங்கி முங்கி வந்துட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துட்டே தெரிஞ்சுக்கிறீங்க. நாங்கள் வந்து இந்த கட்டை வலை, அதாவது கட்டை மடி தான் போட்டு இழுத்துட்டு வந்தோங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். கட்டையை நான் அவங்க எப்படி தூக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியில் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். லாக்கயரை வந்து நாங்கள் ஆல்ரெடி குடத்தில் போட்டு தான் எடுத்துகிட்ருக்கிறோம். நீங்கள் அந்த வலது பக்கமாக கொஞ்சம் சென்ட்ரா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு கயிறு போய்கிட்டு இருக்கு. இந்த கயிறு வந்து லாக்கயரு. இந்த லாக்கயரை வந்து அங்கே கேன்றைக்கு மேலே கூடி போட்டு மீஞ்சில் போட்டு எடுத்துகிட்ருக்கவ இந்த வலையை எழுப்பி வந்துட்டுருக்க வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இந்த லாக்கேர் மேலே வர வர இந்த வலை எழும்பி வர்றதுனால அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. மடி வந்து நேர் கீழே இருந்து வர்றதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வலை வந்து எப்படி நிலங்குத்துற இருந்து வருதுன்னு பாருங்கள். இப்படி வந்தாலே அதிகமான வெயிட் வந்து நம்ம தூர் மடியில் ஏறி இருந்தால் தான் இப்படி வந்த வலை வரும். இன்னைக்கு கொஞ்சம் காத்து கொஞ்சம் குறவா இருந்துச்சுங்க. அதனால போட்டு கொஞ்சம் ஆடாம அசையாம அப்படியே நிரப்ப நிக்கிற மாதிரி இருக்கு. காத்து கொஞ்சம் குறவா இருக்கு. காத்து அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பின்னாடி வந்து அந்த போட்டு பகுதியை வந்து தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்கும். போடும்போது அந்த போட்டு கொஞ்சம் ரோலிங் ஆகிட்டு இருக்கும். நீங்க இப்ப பார்க்கும்போது தெரியும், போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிறுத்தி வச்ச போட்ட மாதிரி இருக்குது. இந்த லாக்கேர் மேல எடுக்க எடுக்க அந்த மடியை வாங்கிட்டே இருக்காங்க. வேற சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்து அந்த வலையில உள்ள கண்ணியில வந்து பாஞ்ச, அதாவது தச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த லாக்கேர் வந்து அதிகமான வெயிட்ல வந்துட்டு இருக்குது. இந்த அதிகமான வெயிட்ல வரும்போது ரொம்ப ஸ்பீடா வந்து வீஞ்சில எடுக்க கூடாது. அப்படி எடுக்கும்போது இந்த லாக்கேர் வந்து கட் ஆயிரும், திரிச்சிரும். அப்போ அந்த மீனை வந்து நாங்க தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கு. அதனால என்ன செய்யணும்னா, இந்த வெயிட் அதிகமான லோட்ல வரும்போது இந்த லாக்கேரை வந்து மெதுவா மெதுவா தான் எடுத்துட்டு இருப்போம். எதுக்குன்னா அந்த லாக்கேர் வந்து தெரிச்சிடக்கூடாது. இது தெரிச்சிச்சுன்னு சொன்னா இந்த மீனை ஏத்துறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த லாக்கேர் உதவினாலதான் இந்த மீனை கொஞ்சம் ஈஸியா சிரமம் இல்லாம எங்களுக்கு ஏத்துறதுக்கு வசதி இருக்கும். இப்ப முதல் லாக்கேர் வந்துட்டு அடுத்தது ரெண்டாவது லாக்கேரை கொண்டு அவங்க அவுத்து வீஞ்சில போட போறாங்க. இருக்கும் முதல் லாக்கேர் வந்தவொடனே மடியை வந்து ஒரு சைடாக கெட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆள்கள். அந்த மீன் வந்து எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு தெரியல. மடியை கெட்டி விட்டுட்டு அந்த சைடு, அதாவது ரெண்டாவது லாக்கேரை வந்து நம்ம மேலே தூக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது லாக்கேர் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லாக்கேர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மடியை வந்து அவங்க ஒரு சைடாக கெட்டி விட்றாங்க. எதுக்குன்னா நிறைய மீன் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. எதுக்காக அப்படி தெரியுதுன்னு சொன்னால், இந்த லாக்கேர் வந்து ஓவர் லோடாக வந்துட்டு இருக்கு. அப்போ நிறைய மீன் ஏறி இருக்கு நமக்கு, ஏதுக்கும் நம்ம இதை கெட்டி விட்டுக்கிட்டு அந்த சைடு தூக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப தூர் மடியில உள்ள லாக்கர், அதாவது ரெண்டாவது லாக்கரை வந்து இப்ப மேல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்ல உள்ள மடியை வந்து கொஞ்சம் இலக்கி போடுறாங்க, நோச்சல்ல போடுறாங்க. இப்ப அவங்க வந்து மீன் நிறைய நிக்குது, முறிச்சு தூக்குறதுக்காக அந்த தம்பி வந்து தண்ணியில சாடி இருக்கிறாரு. அந்த தண்ணியில சாடி அந்த சிலிங்கி கயிறை வந்து அவர் எப்படி வைக்கிறாருன்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த தூருக்கு உள்ள ஓடி அந்த வலைக்கு கீழே ஓடி அப்படியே கடத்தி எடுத்து ஒரு சுத்து போட்டு இதை வைப்பாங்க. ஆனா இந்த ஆர்சா அந்த சிலிங்கி கயிறு வந்து வைக்கிறது வந்து ரொம்ப அனுபவமானாலதான் வைக்க முடியும். எதுக்குன்னா இந்த பூட்டு வைக்கும் போது வந்து அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் இறுகி தூக்கும், ஆனா அவுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அவுக்குறதுக்குள்ள அந்த கெட்ட வந்து மாத்தி வச்சுட்டாங்கன்னா இறுகிரும், அப்புறம் அவுக்க முடியாது. அதை கத்தி வச்சுதான் வெட்டி எடுக்கணும். அவங்க வந்து அந்த பூட்டை வந்து தூக்கும் போது இருக்கும், மேல வந்து லூஸ் பண்ணும்போது ஈஸியா லூஸ் ஆகும். அந்த ஒரு மெத்தட்ல தான் இந்த ஆர்சா கயிறு சிலிங்கிய வைக்கிறாங்க அவரு. சிலிங்கி கயிறு வச்சுட்டு அந்த பையன் மேல ஏறிட்டு இருக்காரு. இப்ப இந்த மீனை வந்து மேல தூக்கிட்டு இருக்காங்க. மீன் தூக்கும் போது எல்லாருமே சைட்ல ரொம்ப கவனமா நிக்கணும். எதுக்குன்னா அதிகமான வெயிட்ல வரும்போது இந்த கேண்ட்ரி முறிஞ்சாலோ இல்ல இந்த ரோப்பத்தாலோ பலமா அடிபட்டுரும். அதுக்காண்டி ரொம்ப கவனமா நிப்பாங்க அவங்க. அந்த மீன் உள்ள வந்த உடனேதான் என்ன செய்யறாங்க, பக்கத்துல போறாங்க. எதுக்கு பக்கத்துல போறாங்கன்னா இப்படி சைட்ல நிக்கிறவங்க வந்து அந்த மீனோட சேர்ந்து அந்த மடி தூர் மடி வந்து ஆடும், அதை ஆட விடாம பிடிப்பாங்க. பிடிச்ச பிறகுதான் அந்த கீழே உள்ள சுருக்குறப்ப அவங்க பிடிச்சு உருவாங்க. இதுல வந்து கனவாதான் நிறைய கிடக்குங்க. இன்னும் தண்ணிக்குள்ளையும் எங்க மடியில கட்டி விட்டுருக்கிறதுல கனவா கிடக்கு. அதுல எவ்வளவு கிடக்குன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனா இப்ப நமக்கு தூக்கி இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டன் அந்த அளவுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ள மீனை தான் இப்ப நம்ம தூக்கி இருக்கிறோம். கனவா மையா கீழே வடிஞ்சு போய்கிட்டு இருக்கு அந்த போட்டருடைய பலகையில வந்து. இப்போ வந்து சுருக்குறப்ப தட்டி விட்டுட்டாங்க. இந்த கனவா நிறைய ஏறிச்சுன்னு சொன்னா அந்த மீன் சிலிங்கரை வந்து ஸ்பீடா தூக்க கூடாதுங்க. எதுக்கு தூக்க கூடாதுன்னா சடார்னு மேல வரும்போது தண்ணிக்குள்ள பாதி சிந்திரும். இப்ப அவங்க மெதுவா தான் எடுத்தாங்க, அதுவே வந்து அழகா புலபுலன்னு வந்து கீழே விழுந்துட்டு. இப்ப இந்த கனவா வந்து கிடக்கும் போது அதிகமான அலைகள் இருந்ததுன்னா இந்த போட்டு ரோலிங்கு இந்த கனவை வந்து அந்த சைடு இந்த சைடுமா அப்படி போயிட்டு போயிட்டு வருங்க. அப்படி போகும்போது அப்படி மேல ஓடி நிறைஞ்சு சிந்துற மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, அப்படி சிந்தவும் செஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு காத்து இல்லாதனால போட்டு நிரப்ப கிடக்குறதுனால அந்த அடிச்சு போட்ட மீன் இப்படி கிடக்கு, எவ்வளவு கனவை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்க. இதுல வந்து ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்றக்கூடிய மீனும் மிக்ஸ் ஆகி கிடக்குது. ஆனா இந்த ஏத்தம்பழம் வந்து அந்த அளவுக்கு நிறைய கிடையாது, இதுல கிடக்கு. ஆனா இதுல இன்னும் பிறக்கி பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு தேர்ந்து சொல்லிட்டு இந்த கனவை வந்து அடுத்த கணவாய வந்து அவங்க இன்னும் தூக்குறாங்க. ஆர்சா வச்சு மேல எழுப்பிட்டு இருக்காங்க. அதுல எவ்வளவு மீன் கிடக்குன்னு பாக்கலாம். இப்ப இதுல கிடந்ததே வந்து நமக்கு ஒரு 2 டன் அந்த அளவுல வரும். மொத்த மீன் 2 டன் வரும். இது இதுல பிரிக்கும் போதுதான் தெரியும் இதுல எவ்வளவு எவ்வளவு சேருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததுல எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம். ஒரு சுத்து காணும்டா, 2 சுத்து 3 சுத்து அந்த போட் வந்து லேசர் ரோலிங் ஆகும்போது நீங்க பாக்கும்போது தெரியும் அந்த கனவா மீனோட சேர்ந்து மொத்தமா
அப்படியே அப்படி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அலை ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கும்போது தெரியும், இடது பக்கமா பாத்தீங்கன்னா மேல் மட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அப்படி கொஞ்சம் ரோலிங் கூடுதலா சரிஞ்சிச்சுன்னு சொன்னா போட்டு சரிஞ்சா அப்படி மேல கூட சிந்துங்க இந்த கனவா மீன் மட்டும். இந்த ஜெல்லி பீஸ் இந்த கனவா இந்த ரெண்டு மீனுமே வந்து கொஞ்சம் அடிச்சு போடும்போது காத்து நின்றுச்சுன்னா மேலே கூடி சிந்த ஆரம்பிக்கும். எதுக்கு அப்படி சிந்ததுன்னா இந்த கணவாய் கூட அந்த தண்ணியும் வந்து வெளியில் போகாது, அந்த தண்ணியோட நிற்கிறதுனால தான் இந்த மாதிரி அந்த மீனை அந்த சைடு இந்த சைடு ஈஸியாக ஓடிட்டு இருக்குது. இப்போ ரெண்டாவது மீன் தூக்குறாங்க, ஆனால் அதில் வந்து அதிகமாக மீன் கிடந்த மாதிரி தெரியல. எதுக்குன்னா அந்த தூர்மடியானது ஒடுங்கி போயிட்டு இருக்கு. நிறைய மீன் இருந்துச்சுன்னா வெயிட்டாக பெருசாக தெரியும், அதில் கொஞ்சம் தான் கிடக்கு மாதிரி தெரியுது. பார்ப்போம் அது தூக்கிட்டு எவ்வளோ கிடக்குன்னு பார்ப்போம். தூக்கிட்டாங்க, அதில் வந்திருக்க மீனை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மீன் தாங்க வருது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 150 கிலோ அந்த கணக்கில் தான் அதில் வந்திருக்கு அந்த மீன் வந்து. கணவாயும் மீனுமா கிடக்கு, அதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் தூக்கியிருக்கலாம், ஆனால் இந்த ஒரே நேரத்தில் தூக்கும்போது ரொம்ப ரிஸ்க்குங்க. அது எதுக்குன்னா மொத்த மீனும் சேர்ந்து இந்த கணவாயோட தண்ணியும் அந்த வலையிலேருந்து அரிஞ்சு போகாது. அப்படி தூக்கும்போது என்ன ஆகும்னா சுறுப்புறுப்பு அது கட் ஆயிரும். கட் ஆகும்போது மொத்த மீன் தண்ணிக்குள்ள இப்படி பல நாளாக நிறைய போட்டுகளில் வந்து இப்படி போயிருக்கு. மொத்தமாக தூக்கும்போது சுறுக்குறுப்பு தெரித்து அப்படி மொத்தமாக மீன் போயிருக்கு. அதனால நமக்கு இப்படி ஆயிடக்கூடாது, இதுவே நிறைய ஜாஸ்தி மீன் தான் சொல்லிட்டு தான் அவங்க இப்படி இடையில வச்சு விட்ருக்காங்க. ஆனால் முறைப்படி இந்த ரெண்டு இதையும் சேர்த்து ஒரே இதில் தூக்கிடலாம். ஆனால் இந்த கணவாயாக இருந்தனால அவங்க வந்து இல்லை நம்ம சேஃப்டிக்காண்டி கொஞ்சம் முறிச்சு தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முறிச்சு தூக்குனாங்க. அந்த மீனையும் உரிய விட்டுட்டாங்க, எல்லாமே கணவாய் தான் கிடக்குங்க. இனி இந்த கணவாயை வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இதில் கிடக்கக்கூடிய ஏத்தம்பள மீன் எவ்வளோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஐஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச தொழில் வந்து ஒரு நல்ல தொழில்னு அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா இதில் வந்து எப்படியும் குறையாமல் எல்லா மீனையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு கண்டிப்பாக போகும். நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த ஏத்தம்பழம் மீனுன்னு சொல்லுவோம், உலக்கம்பாறைன்னு சொல்லுவோம். அந்த மீன் கணவாயும் நிறைய கிடக்கு, ஆனால் கணவாய் தான் அதிகமான கணவாய் தான் கிடக்குது. ஏத்தம்பழம் மீன் சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு. இப்போ அவங்க வந்து அந்த மீன்களை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொத்த மீனையுமே வந்து பிரித்து ஐஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாவது தாராளமாக ஆகும். எல்லோரும் இருந்து ஸ்பீடாக வேலை பார்த்தா தான் 1.5 மணி நேரம் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏத்தம்பழம், அதாவது அந்த உலக்கம்பாறை. இது வந்து ஒரு குட்டை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா 4000 ரூபாய்க்கு குறையாமல் போகும். ஆனால் இன்றைக்கி என்ன விலையில் போகுதுன்னு நாங்கள் கரையை போய் விற்கும் போது தான் தெரியும் அது என்ன விலைன்னு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டுகள் இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா நிறைய போட்டுகளில் வந்து நிறைய மீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் விலை டவுனாக இருக்கும். கொஞ்சம் மீன் கம்மியாக இருந்துச்சுன்னுன்னா அன்னைக்கு வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி மற்ற போட்டுகள் எல்லாம் எவ்வளோ மீன் கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த உலக்கம்பாறை அதாவது இந்த ஏத்தம்பழம் இந்த மீனெல்லாம் வந்து எல்லா போட்டிலையுமே எப்போவுமே கொண்டு வர மாட்டாங்க. இது என்றைக்காவது ஒரு நாள் இந்த முக்கியமாக இந்த பாறைகளில் தொழில் செய்கிற போட்டுகளில் தான் இந்த மீன்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அந்த ஏத்தம்பழம் மீன் உலக்காம்பாறை. இது வந்து கணவை மையோட தான் இப்படி இருக்குது. இதை இன்னும் கழுவும் போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கும். இதை கழுவாமல் இப்போ அப்படியே பிறக்கி பிறக்கி வச்சுருக்காங்க. இதை என்ன செய்கிறாங்கன்னா வேலைக்கு இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு கரையில் கொண்டு தட்டி போடுறாங்க. அப்படி கூடையிலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக கொண்டு தட்டி போடுறாங்க இடைஞ்சல் இல்லாத பகுதியில். அநேகமாக இதில் கிடக்கக்கூடிய அந்த ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு எப்படியும் குறையாமல் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது. மற்றபடி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கனவாக தான் கிடக்கும், அப்படி மொத்தம் 4 லட்சம் ரூபாய்க்கு போகும். இது வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி மீன்கள் வந்து
நாங்கள் அடிக்கடி கொண்டு போகும்போது இது இவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுவோங்க. இந்த மீனையெல்லாம் வந்து இப்படி மொத்தமாக தட்டி போட்டுட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது இந்த கணவாயெல்லாம் பிரித்த பிறகு, இந்த மீன்களை எல்லாம் தனித்தனியாக சவுளில் அள்ளி கழுவி ஸ்டோரில் வந்து ஒவ்வொரு அறைகள்லையும் வந்து ஒவ்வொரு விதமான மீன்களை வந்து தனித்தனியாக போட்டுருவாங்க. அந்த கணவாயில் கிடக்கக்கூடிய மீனை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மொத்தமாக கூடையில் அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காங்க. இன்னும் இதை தனியாக வச்சு பிரிப்பாங்க. மீனை தனியாக புறக்கியிருக்காங்க, கணவாயை தனியாக புறக்கிட்டு இருக்காங்க. போட்டில் வந்து அந்த வலைகளும் இருக்குது, அதாவது அந்த வலைகளுக்கு இடையில இடையில மீன்களை தட்டி போடுறாங்க. கணவாயை வந்து கீழே தட்டி போட முடியாது, தட்டி போடும்போது அங்கிட்டு அலச ஆரம்பிக்கும், அலசும் போது அந்த கணவாயோட ஓட ஆரம்பிக்கும். இந்த கணவாய் வந்து தோல் வந்து உறிஞ்சிடும், டேமேஜ் ஆயிரும். அதுக்காக அந்த கணவாயை மட்டும் குறைக்கி அந்த கூடையில் வச்சுருக்காங்க. மீனை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல தட்டி போட்டிருக்காங்க. பார்த்துட்டீங்களா எவ்வளோ கனவாக கிடச்சிச்சு, எவ்வளோ ஏத்தமான மீன் கிடச்சிச்சுன்ட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க. நான் மேலும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கேப்டன் வினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி.